அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜாய் டிவியின் வழியாக மகிழ்ச்சியான குடும்பம் என்ற இந்த தொடர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நான் உங்கள் மத்தியிலே வளமான வாழ்வு என்ற தொடரிலே நான் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹலலூயா. இந்த வளமான வாழ்வு என்ற தொடர் 4-5 எபிசோடாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தொடரின் மூலமாக நாம் அநேக நமக்குள்ளே புதைந்து கொண்டிருக்கிற சக்திகளை வல்லமைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற செய்தி என்னவென்றால், உங்கள் சிந்தனைகளும் அதன் அற்புத சக்தியும். உங்கள் சிந்தனைகளிலே அற்புத சக்தி உண்டு. ஹலலுயா. உங்கள் சிந்தனைகளிலே
என்ன உண்டு? அற்புதமான சக்தி உண்டு. ஹல்லேலூயா. போன தொடரிலே நான் உங்களோடு பேசினேன், என்னவென்றால் உங்களுடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அந்த தொடரிலே நான் இறுதியாக உங்களிடத்தில் சொன்னேன் என்னவென்றால், மத்தேயு 12:34 மத்தேயு 12:34 என்னவென்றால், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு காரணமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் நல்ல காரியங்களை சிந்திக்கிறதுனாலும் நல்ல எண்ணங்களை நீங்கள் கொள்வதனாலும் உங்களுடைய வார்த்தையானது மிகவும் நல்லதாக வரும் பிரியமானவர்கள். எனவே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கண்ட்ரோல் செய்வதன் மூலம், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் செய்வதன் மூலம் உங்கள் வார்த்தை மிகவும் வளமுள்ளதாக, ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளாக, தரம் மிக்க வார்த்தைகளாக, நேர்மையான வார்த்தைகளாக இருக்கும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. இதனால் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, உங்கள் சிந்தனைகளை எப்படி நீங்கள் வந்து வழிப்படுத்துவது என்ற ஒரு சிந்தனையோடு கூட இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், சிந்தனை, நம் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் சிந்தனை இருக்குது இல்லையா? இந்த சிந்தனை சக்தி வந்து எப்படின்னா, இந்த சிந்தனா சக்தி என்பது சிந்திப்பதினாலே ஒரு சக்தி உண்டாகிறது அல்லவா? இந்த அதை வந்து சிந்தனா சக்தி என்று அழைப்பார்கள். இந்த சிந்தனா சக்தி வந்து தேவாதி தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த சக்தி, இந்த சிந்தனா சக்தியிலே சொல்லு கடங்காத வல்லமை இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை நீங்கள் திரும்ப 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 அதையே நீங்கள் சிந்திக்கிற பொழுது அது எப்படி இருக்கிற, அந்த சிந்தி அந்த காரியம் சிந்திப்பவருக்கு சொந்தமாகிறது. ஹல்லேலூயா. எனவே நான் இந்த நாளில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், சிந்திக்கிற சிந்தனைகளை குறித்து பல காரியங்களை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிந்தனா சக்தி வந்து வீணாக நாம் செலவழிக்கக்கூடாது. நாம் பல காரியங்களை தேவையில்லாமல், நாம் நெடுநேரமாக பல காரியங்களை நீங்கள் போட்டு சிந்திக்கிற பொழுது உங்களுடைய சிந்தனா சக்தி விரயமாகிறது, வேஸ்ட் ஆகிறது. சிந்தனா சக்தியை நாம் வீணாக செலவு செய்யாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல பல காரியங்களை, ஒரு நொடியிலேயே பல பல காரியங்களை நாம் சிந்திப்பது, அங்கும் இங்குமாக நம் சிந்தனைகளை அலைவிடுவது, இப்படி செய்வதனாலே நம்முடைய சிந்தனா சக்தி விரயமாகிறது. அது மட்டுமல்ல, ஏராளமான காரியங்களை நீங்கள் ஒரே, அதாவது ஒரு நிமிடத்தில் நீங்கள் பல காரியங்களை நீங்கள் அப்படிப்படி என்று சிந்திக்கிற பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வல்லமை வீணாகி போவதனால, வீணாகின சிந்தனைகளை அகற்றி எண்ணங்களை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், குறிப்பிட்ட காரியங்கள் மீது செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களுடைய சிந்தனைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் மீது நீங்கள் செலுத்துகிற பொழுது அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் ஒருமுகப்படுத்துவதன் மூலமாகவும், அந்த சிந்தனைகளை வந்து நல்ல காரியங்களிலே நீங்கள் சிந்திப்பதன் மூலமாகவும் நீங்கள் எப்படி இருக்க முடியும்னா, நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். எனவே நீங்கள் பாருங்கள், ஒரு தீய காரியங்களையே, தீய காரியங்கள் மற்ற காரியங்களையே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த தீய காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். எனவே நீங்கள் எப்பொழுதும் நல்ல காரியங்களை நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டும். தீய சிந்தனைகள் வந்து தீய காரியங்களை ஏற்படுத்துறதுனால இது வந்து பாவமான காரியங்கள். பாருங்கள், சில பாவம் செய்கிறவங்க அவங்க எல்லாம் கேட்டிங்கன்னா, அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தீய காரியத்தை செய்யணும், அதுக்கு சிந்திச்சுட்டே இருப்பாங்க, இது எப்படி செய்கிறது, எப்படி செய்கிறது, ரொம்ப நாளாக பிளான் பண்ணி. சில பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, குற்றவாளிகளெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த குற்றத்தை செய்ய பல நாள் பிளான் பண்ணியிருப்பாங்க, பல நேரம் அதை யோசிச்சிருப்பாங்க, பல நாட்கள் பல வருடங்களை கூட திட்டங்களை தீட்டியிருப்பாங்க, அதே யோசித்து யோசித்து யோசித்து. அப்போது இதிலேருந்து என்ன தெரியும், நம்மளுடைய சிந்தனை சக்திகளை தவறான விதத்திலே கூட நாம் பயன்படுத்தினால் எந்த காரியத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த காரியத்திலே அது போகுது. தவறான காரியம்னா தவறானோ, அது நல்ல காரியங்களுக்கு நீங்கள் வந்து அதை யோசித்து பாருங்கள், நல்ல காரியங்கள் நடக்குது. எனவே தான் உங்கள் சிந்தனைகளுக்கு சக்தி வல்லமை உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய சிந்தனைகளை வந்து நீங்கள் ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த சிந்தனை செய்யுங்கள். பாருங்கள், வேதாகமத்திலே நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். எனவே சமுதாய நலன்கள் அல்லது பிற நலன்கள், அவைகளை அடிப்படையாக கொண்ட சிந்தனைகளை நீங்கள் சிந்திப்பீர்களானால் நீங்கள் பல நல்ல பலன்களை கொண்டு வரும். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கும் பிறருக்கும் நல்ல பலன்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனவே நமக்குள் இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே அடங்கி கிடக்கும் ஏராளமான நன்மைகள் அடங்கி கிடக்கிறது என்று சொன்னேன் இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திலே
கிருபை, சமாதானம், சந்தோஷம் அண்ட் நீடிய பொறுமை, தயவு, அது மட்டும் இல்லை நல்ல சுகம், பலன், ஐஸ்வர்யம், வெற்றி போன்ற அநேக காரியங்கள் அடங்கியிருக்கு சொன்னதில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் நல்ல சிந்தனை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களையும் வெற்றியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வந்து சரிப்படுத்தணும் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த சிந்தனைகளை வந்து நீங்கள் நன்மை தரும் சிந்தனைகளாக நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தேவனுடைய ராஜ்யமாகிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களும் அந்த சக்திகளையும் அந்த நல்ல குணங்களையும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் ஐஸ்வர்யம் போன்ற காரியங்களையும் நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களுடைய நல்ல சிந்தனைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே உங்கள் சிந்தனைகளை நீங்கள் செக் பண்ணி எந்த மாதிரி சிந்தனைகளை நான் செய்கிறேன், ஏன் தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு, ஏன் அடுத்தவர்களை வீழ்த்த வேண்டும், அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும், அடுத்தவர்களை மோசமாக ஆக்க வேண்டும் என்று ஏன் நான் சிந்தித்து, என்னுடைய சிந்தனா சக்தியை நான் ஏன் வந்து வேஸ்டாக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்களை, என் குடும்பத்திற்கு தேவையான முக்கியமான காரியங்களை, என் நாட்டிற்கு தேவையான முக்கியமான காரியங்களை நான் ஏன் சிந்திக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் சிந்திக்கிற பொழுது, அதையே நீங்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பழிக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேதத்திலே தான் அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். எனவே உங்களுடைய நினைவுகள் நன்மையாகவும் நல்லதாக இருந்தால் எப்படி இருக்கும், நீங்களும் நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. சரி, நல்ல காரியங்கள், தேவையான பொருட்கள் எவ்வளவோ உண்டு இல்லையா. வசதியான வீடு, குடும்ப வாழ்க்கை, திருமணமாகாதவர்கள் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ஆரோக்கியம், பேலன்ஸ், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, நல்ல வேலை, ஐஸ்வர்யம், தேவையான வசதிகள், வருமானம், இவை எல்லாமே எங்கே இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இருந்து அதாவது நம்முடைய உள்ளிருந்து அது வெளியே வெளிப்படுமானால், ஒன்று கூடி வருமானால், வெளியே கூடி வருந்தால் எப்படி இருக்கும். இதனால் பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் இல்லையா. பிறருக்கு இத்தனை வசதிகள் அனைத்தும் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். இதை வெளிக்கொண்டு வருவதற்கு நல்ல சிந்தனைகள் அவசியம் என்று நான் சொன்னேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானத்தின் பேர் எப்படி என்றால் அது வந்து ஒரு உன்னதமான தீர்மானமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிறருக்கு பயன்படும் இந்த உன்னத நோக்கம் பிறருக்கு தீங்கு செய்யாததாக இருக்கும், பிறருக்கு தீங்கு கொடுக்காததாக எல்லோருக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். இப்படிப்பட்ட உன்னத நோக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக சிருஷ்டித்திருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், இந்த உன்னதமான நோக்கத்தை, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையும் வளமாக மட்டுமல்ல பிறருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு சிந்தனையை நீங்கள், ஒரு திட்டத்தை நீங்கள், அந்த திட்டத்தின் பேர் சொன்னேன், உன்னதமான திட்டத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு இந்த மோசமான உலகத்திலே நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. இந்த காரியங்களை, அதாவது பாருங்கள், ஒரு மோசமான உலகம், அதை சீர்திருத்த வேண்டும். ஒரு மக்கள் வந்து பசி பட்டினோடு இருக்காங்க, அவங்கள சீர்திருத்த வேண்டும். மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது சீர்திருத்தப்பட வேண்டும். மக்கள் அடுத்தவர்களை வந்து துன்புறுத்தி அதனால் வாழ்கிறார்கள், அவர்களை சீர்திருத்த வேண்டும். மோசமான அரசாங்கங்கள் இருக்கின்றன, அவைகளை சீர்திருத்த வேண்டும். அல்லது ஞானமற்ற அரசாங்கங்கள் இருக்கின்றன, அவைகளை சிறுத்தும். இப்படி பலவிதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஐயோ இந்த அதாவது அனாத குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும், மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், இப்படி பலவிதமான தேவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளோ மனித சக்தியாலோ செய்ய முடியாது பிரியமானவர்களே. இவைகளை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு தெய்வீக சக்தி வேண்டும். அந்த தெய்வீக சக்தியுடைய தெய்வாதி தேவனுக்கு அவரால் செய்ய முடியாது. அவர் ஒரு மனித சக்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் அவரோடு கூட இணைந்து செயல்படுவோமானால் நம் சக்தியும், தேவனுடைய சக்தியும், நமது திட்டமும், அவருடைய திட்டமும் ஒன்று
ஒன்று இணைந்து செயல்படுமானால் நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் செய்ய முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே தான் உங்களுடைய சிந்தனா சக்தி மிகவும் வல்லமையுள்ளது, அற்புதங்களை செய்யக்கூடியது. எனவே இந்த இதை அறிந்து நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை எப்பொழுதும் மேம்படுத்துங்கள். எப்பொழுதும் சுயமாக நீங்கள் எல்லா காரியங்களும் நினைக்காமல் பிறருக்கு நன்மை தரக்கூடிய காரியங்களாக நீங்கள் சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. இது மட்டுமல்ல, இந்த அற்புதமான காரியங்களை, இந்த தெய்வீக சக்தியை எல்லா இடங்களிலும் வாரி வழங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்கு நீங்கள் ஒரு கருவியாக இருந்து உதவி செய்யுங்கள். அதுவே கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது, அதுவே ஆண்டவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வசனம் எடுத்துக்கொள்வோமா? நீதிமொழிகள் 16:33. நீதிமொழிகள் 16:33. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், பிரச்சனைகள் இருக்கிற பொழுது நீங்கள் அதையே திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை தான் வரும் பிரியமானவர்கள். ஓ, இப்படி கஷ்டப்பட்டேனே, இந்த மாதிரி என்னை அவன் கஷ்டப்படுத்தினான், இந்த மாதிரி என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் இவங்களால் நடந்துச்சு, இவங்களால் நடந்துச்சு, இவங்களை எப்படி வந்து பழி தீர்ப்பது, இல்லை எப்படி இவங்களுக்கு வந்து நான் பதிலுக்கு பதில் செய்வது என்று சொல்லி நாம் தீமையான காரியங்களிலேயே நம் மிகவும் நினைத்து தீமை தான் வரும் இல்லையா. ஆனால் வேதத்தை நீங்கள் அறிந்து அதனை படித்து நீங்கள் தெரிகிற போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. இப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி எல்லா காரியங்களுமே நீங்கள் வேதத்தை படிக்கிற பொழுது உங்களுக்கு கர்த்தர் இந்த ஞானத்தோடு நடத்துவார். எனவே நீங்கள் தோல்விகள், பிரச்சனைகள் இதையே நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது உங்களுக்கு தீமையே கிடைக்கும். எனவே அதை விட்டு பிரச்சனை இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், பிறர் உங்களுக்கு தீங்கு செய்திருந்தாலும், எவ்வளவு கவலையோடும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் இருந்தாலும் அதை பக்கம் உங்களுடைய சிந்தனை திருப்பாமல் நீங்கள் வேறு பக்கமாக நீங்கள் திருப்பலாமே. ஏன், அதையே நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து எப்படியெல்லாம் வெளியே வரலாம், எப்படியெல்லாம் நீ வெளியே நான் வருவேன், எப்படியெல்லாம் நான் பிரகாசிப்பேன், எப்படியெல்லாம் நான் வெற்றி பெறுவேன், எப்படியெல்லாம் நாள் இந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரகாசமாக இருப்பேன், மற்றவர்களை விட நான் எப்படிலாம் முன்னேறி இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாமே. நல்ல காரியங்களை நீங்கள் சிந்திக்கலாம் அல்லவா. எனவே உங்களுடைய சிந்தனை சக்தியை நீங்கள் இந்த கஷ்டங்கள், பாரங்கள், தோல்விகள் இதை சிந்திக்காமல் நீங்கள் வேறு வழியிலே சிந்தனையை திருப்புங்கள். இதற்கு அழகான அருமையான ஆண்டவருடைய பாடல்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய வசனங்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. நம்மளுடைய தேவன் நமக்கு அருமையாய் கொடுத்த இது எல்லாமே நம்மளுக்கு சிந்தனைகளுக்கு நல்ல ஒரு புது பலத்தை கொடுத்து பாசிட்டிவ் திங் பாசிட்டிவாக மாற்றுகிறது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் இனிமேல் இப்படி தவறாகவோ இல்லை கவலையோடும் பாரத்தோடும் கஷ்டத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் அல்லது அதை சிந்திக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. உங்களிலே ஒருவர் சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெற்றி தர முடியும் என்று சிந்தியுங்கள். கடன் பிரச்சனை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, பாரம் இருக்கிறதா, இதற்கு நான் என்ன செய்வேன், நான் இப்படி பிரச்சனையில் அசிங்கப்பட்டேனே, இப்படி செய்து நடந்ததே, அப்படி நடந்ததே என்று சிந்தித்து கொண்டு இருக்காமல் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமை புரிந்து அவர் இருக்கிறார், அவராலே ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும், அவராலே எனக்கு வெற்றியை கொடுக்க முடியும், அவராலே என் நோய்களை மாற்ற முடியும், அவராலே எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும், என் தலையை நிமிர்த்த முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமீன். 2 Corinthians 8:9 நீ சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்முடைய நாம் ஐஸ்வர்யவானாகும் பொருட்டாக அவர் தரித்திரரானாரே என்று வசனம் சொல்லுகிறது. எனவே இதை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, நான் தரித்திரத்தில் இப்பொழுது இருக்கிறேன், ஆனால் நான் தரித்திரத்தில் இருந்து நான் ஐஸ்வர்யவானாகும் பொருட்டாக நீர் தரித்திரரானேரே, அதற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள். சீக்கிரமாக நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவானாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளதாக, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:8 அதில் வாசிக்கிறபடி, எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகளாம் எப்படி இருக்க வேண்டும், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தியுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லியிருக்கிறாரு, இருந்தாலும் இது வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவியர் மூலமாக ஏவப்பட்டு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, இதையே சிந்தித்து கொண்டிருங்க. புகழ் எதுவோ, கற்புள்ளவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இதுவே சிந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கார். ஏன்?
சிந்தனா உங்களுடைய சிந்தனை சக்தியிலே வல்லமை இருக்கிறது. ஹலிலூயா. எனவே தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க? சமாதானத்தோடு இருப்பீங்க. கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், கொடுமைகள் எல்லாம் மாறிவிடும் பிரியமானவர்களே. ஹலிலூயா. எனவே இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த குணாதிசயங்களை எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் அது தேவனையே சிந்திப்பதற்கு சமம். தேவாதி தேவன் தான் வந்து உண்மையுள்ளவர், ஒழுக்கமுள்ளவர், நீதியுள்ளவர், கற்புள்ளவர், புண்ணியம், புகழ் எல்லாமே ஆண்டவரை பற்றி நாம் சிந்திக்கிறோம். ஸோ கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்குள்ள குணாதிசயங்களையுமே நாம் சிந்திக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன தோணுனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதனால் அவருடைய சுபாவங்கள் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல நீதிமொழிகள் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எனவே நான் சொன்னது போல உண்மை உள்ளவர்களை சிந்தித்துக் கொண்டிருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் இதில் வந்து நீதிமொழிகள் 3:6 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் வழிகள் எல்லாம் அவரே நினைத்துக்கொள். இந்த சொல்லப்பட்ட காரியங்கள், உண்மை, ஒழுக்கம், கற்பு, புண்ணியம், புகழ் இதெல்லாமே தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திப்பதாக இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னோட வாழ்க்கையில் எல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் வழியை செவ்வை பண்ணுவார். ஹல்லேலூயா. இவ்வளோ அருமையான வார்த்தைகள் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் வந்து பலவிதமான பிரச்சனைகள், பதட்டங்கள் சூழ்கிற பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கும், ஆத்திரமாக இதுப்படும். ஆனால் அப்படிப்பட்ட இது வருகிற பொழுது நீங்கள் ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் எதற்குமே இடம் கொடாதீர்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்கள். ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் நீதிமொழிகள் 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் எதுவாகும். அப்போது உங்களுக்கு தரித்திரம் அல்லது கஷ்டங்கள் இருக்கிறதென்றால் அதற்கு நீங்களே தான் காரணம். நீங்களே தான் காரணம். ஏனென்றால் அநேக நேரங்களில் பதறி போய் அவசரமாக நீங்கள் முடிவெடுத்திருப்பீர்கள். நீங்கள் பதறி அவசரமாக எந்த முடிவும் எடுக்காதீர்கள். நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஜெபியுங்கள். கர்த்தரிடம் போய் அந்த காரியத்தை சொல்லி ஜெபித்து விட்டு நீங்கள் முடிவெடுங்கள். கட்டாயமாக நீங்கள் நல்ல முடிவைத்தான் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி செய்துட்டாங்களே, அப்படி செய்துட்டாங்க, மற்றவர்களை நீங்கள் நினைக்கிற பொழுது உங்கள் மனதிலே தீமை செய்வதற்கு ஏதுவான எண்ணங்களும் யோசனைகளும் உங்களுக்கு தோன்றும். அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:22, தீமையை யோசிக்கிறவன் தவறுவான், நன்மை யோசிக்கிறவனுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவன் என்ன செய்வான், தவறுவான், நன்மையை யோசிக்கிறவனுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் நலமானவைகளை சிந்திக்க வேண்டும் என்று கூறுவதன் மூலமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. நம்ம சுய சக்தினால பலத்தினால என்னன்னாலும் பிளான் பண்ணிக்கலாம், பேசலாம், நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 94:11, மனுஷனுடைய சிந்தைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய சிந்தனைகள் தேவ பலத்தோடு இணைந்திருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும், தேவ பலத்தோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சுய பலத்தோடு சார்ந்திருக்கக்கூடாது. நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், வீம்பா நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது. நம் கர்த்தரோடு இணைந்து நாம் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுமே எப்படி உண்டாகும், ஆசீர்வாதமானதாக மாறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே நான் சொன்னேன், உங்கள் மனதில் வந்து வேறு எந்த சிந்தனைக்கு இடம் கூடாமல் நல்ல சிந்தனைகளுக்கும் தேவனை பற்றிய சிந்தனைகளுக்குமே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிபூர்ணங்களும் உங்களுக்குள் இருப்பதை இடவிடாமல் நினைத்து நீங்கள் துதிக்க வேண்டும். அதாவது நீங்கள் வல்லமையும் பலமும் சிறப்பும் உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஹலே. எப்பொழுதும் நலமான சந்தோஷமான எண்ணங்களை மட்டுமே நீங்கள் சிந்தியுங்கள். வியாதி, வறுமை, கடன், பிரச்சனை, பகை, விரோதம், பயம், பொறாமை, பலவீனம், கஷ்டம், தனிமை, தோல்வி ஆகிய எண்ணங்களை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக ஆரோக்கியம், சுகம், நிறைவு, அன்பு, தைரியம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி இவைகளையே நீங்கள் இவைகளை நீங்கள் எப்பொழுதும் சிந்தியுங்கள். இவைகள் அனைத்தும் உங்களுக்குள் இருப்பதாக நீங்கள் நினைத்து தேவனை துதியுங்கள். இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக, இடைவிடாமல் நீங்கள் இப்படி சிந்திப்பதன் மூலமாகவும் கர்த்தரை துதிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய இருதயத்திலே, அதாவது உங்களுடைய மனதிலே ஒரு பலன் கிடைப்பதை
உணர்வீர்கள், அதாவது ஒரு பலம் கிடைப்ப தெய்வீக பலம் கிடைப்பதை நீங்கள் உணர்வீர்கள், அதாவது ஒரு பவர், காட்ஸ் பவர் வந்து உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனவே உங்களுக்கு பயம் அச்சம் எல்லாம் உங்களை விட்டு சென்றுவிடும், எந்த கவலை பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு சென்றுவிடும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரங்கள் வந்து நல்ல காரியங்களை சிந்திப்பது, அப்புறம் வந்து தீமையான காரியங்களை சிந்திப்பது, இப்படி மாறி மாறி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மனக்குழப்பம் உண்டாகும். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி சிந்திக்க வேண்டும். இதற்கு இலகுவான வழி என்ன? கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதுதான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்க, அங்கே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பாருங்க. இவர் இப்படி செய்தார், இவருடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி மாற்றினார், இவர் இப்படி இருந்தார், இவருடைய கர்த்தர் இவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றினார் என்று சொல்லி அநேக காரியங்கள் நம்முடைய வேதத்தில் காணப்படுகிறது. எனவே தான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்லுகிற உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எல்லாமே நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வந்து அடிப்படையான கருத்துக்கள். இந்த அடிப்படையான கருத்துக்களை நீங்கள் கடைபிடித்து கொண்டே நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த காரியங்கள் படியே உங்கள் வாழ்க்கை நீங்கள் நடத்துவீர்கள். எப்பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் ஒரு சமாதான காரியங்கள் பாருங்கள். சில சமயங்களில் நானும் என்னுடைய கணவரும் ஊழியத்திற்கு வந்து புதிதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய நேரங்கள் பேசுவது வந்து ஊழியத்தை பற்றி. அப்போ நீங்கள் நம்ம இப்படி ஊழியம் செய்தோம், அப்படி வந்து இதாச்சு, இவர் பாருங்கள் இவர்கிட்ட ஆண்டவர் பற்றி சொன்னோம், இந்த ஆள் வந்து எப்படி சந்தோஷமாக இருந்தார், இவர் சாட்சி நம்ம சபையில் சொல்லும் பொழுது இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம ஜெபித்த காரியங்கள் நடந்ததுன்னு சொன்னாரே, ரொம்ப வெற்றி. பாருங்கள் ஒருத்தருக்கு திருமணமாகலாம் சொல்லி நம்ம ஜெபிச்சிட்டு வந்தால் அவர் வாழ்க்கை திருமணம் நடந்தது, கர்த்தர் எப்படி அந்த திருமணத்தை ஒன்று கூட்டினார் கேட்கிற பொழுது ஆச்சரியம். அவர் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதமாக குழந்தையை கொடுக்குறார், இது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சர்ச்சில் நடக்கிற சில காரியங்கள், இந்த காரியங்களாக நாங்கள் பேசுவோம். இந்த காரியங்கள் ஊழியத்தை செய்வதால் எவ்வளோ நன்மைகள் என்று சொல்லுவோம். கர்த்தர் இப்படிலாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், எப்படி நம்ம பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி மேலும் இப்படி வந்து நாங்கள் வந்து எப்பவுமே பாசிட்டிவான நல்ல காரியங்களையே தான் நம்ம வந்து அடிக்கடி வந்து வீட்டில் இருக்கும்போது சமையல் வேலையோ மற்ற எந்த வேலையோ பேசி செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம பேசிக்கொண்டிருக்க பொழுதுலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான திங்கிங்ஸாக நிறைய நம்ம பேசுவோம். மற்றவர்களை பற்றி குறைகளையோ அது நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறத விட அவன் அப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சால் நாங்கள் மற்றவங்களை தூத்தி கொண்டு இருக்கிறத விட கர்த்தனை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் செய்து கொண்டு பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு நேரமே பத்தாது. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் கர்த்தர் இப்படிலாம் அற்புதம் செய்தார் என்று பேசுவோம், அதுக்கும் நேரமே பத்தாது. இப்படியாக வந்து நாங்கள் பேசுகிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் தனிமையில் பேசணும். தனிமையில் இருக்கிற பொழுதும் நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆஹா, நான் இப்படி வந்து கர்த்தரை பற்றி சொன்னேன், அவருடைய வாழ்க்கை மாறினதே என்று சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் நினைப்பீங்க. இவருக்காக நான் ஜெபித்தேனே, இவருடைய வாழ்க்கை மாறியதே என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எனவே நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அற்புத சக்தியை நீங்கள் வந்து நல்ல நலமானவர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி தான் நீங்கள் இருக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், சில சமயங்களே உங்களுக்கு உடனேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் முழுவதுமாக போக 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 சிந்திக்க பழக பழக நீங்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களே உங்களுக்கு கிடைக்கும். இதனாலே நீங்கள் கர்த்தரை நன்றியோடு துதிப்பதன் மூலம் துரிதமான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நீங்கள் வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் எதையெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் விதைப்பதை போலதான் சிந்திப்பதும். நீங்கள் நல்ல காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன நடக்கும், அந்த காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல வீடு, அதை பற்றி சிந்தியுங்கள். அதை எப்படி அடைவது, வீடு குடும்பங்கள் எப்படி நல்ல ஊழியம் மற்ற காரியங்களெல்லாம் எப்படி அடைவது என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கிற பொழுது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமீன். இந்த காரியங்களை நீங்கள் நன்றாக கேட்டு பாருங்கள். கொடுத்த வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:3 2 கொரிந்தியர் 10:3 சில வசனங்களையும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தினின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவிகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமீன். எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே பார்க்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதைப் போலவே நாம் எந்த எண்ணத்தையும் சிந்தனைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிறைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த நாளிலே சொன்ன டாபிக். இதை நீங்கள் திரும்பமாக நீங்கள் கேட்டு வசனங்களை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் எதை திரும்ப திரும்ப சிந்திக்கிறீர்களோ அதையே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை
வாழ்த்துகிறேன். எங்களை நேசிக்கிற அருமையான தேவாதி தேவனே, இந்த அருமையான வேலுமுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே, இந்த ஜெபிக்க வந்திருக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே பல நாடுகளிலும் ஆண்டவரே பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது ஆண்டவரே, அது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதனுடைய எல்லா ஆதிக்கமும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அப்படியே நாங்கள் நினைக்கிறோம். எங்களை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இது ஒரு பெரிய திட்டத்திற்காக உம்முடைய காரியங்களை நாங்கள் செய்ய, உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, உமக்காக நாங்கள் இந்த நாட்டிலும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலும் சபையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் நல்ல காரியங்களை சிந்தித்து ஆண்டவரே அதை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள கிருப பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா நோயில் பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் விடுதலை செய்வீராக. சீக்கிரமாக ஆண்டவரே தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மருந்துகள் ஆண்டவரை கண்டுபிடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்கள் சீக்கிரமாக எங்களுடைய நாட்டெல்லாம் சீக்கிரமாக சுகமாகி வருகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படி எல்லா நாடுகளிலும் இந்தியாவிலும் கூட ஆண்டவரை பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை சுகமாகி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.